மாமிசம் அடுத்ததுக்கு என்ன வந்திருக்கோம் ரெண்டு கொரிந்தியர் 2:16 2 கொரிந்தியர் 2:16 சாத்தானாலே சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அப்படி செய்தே அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இந்த வசனம் எடுத்தது ஒரு காரணம் தான் நான் ஏன் மெசேஜ் கேக்குறீங்க நான் மாவட்டம் ஸ்கூட்டர் இருக்கு நான் போகும்போது தனியா மாட்டி
உடனே டிராப் பண்ணிட்டு நான் போறேன். பின்னால விசாரிச்சா அவ வீடு எங்கேயோ, அவ வீடு எங்கேயோ. உறவு வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் பேக் எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு சகோதரி தேர்ட் ஃபுளோர்ல இருக்க, நான் பாலா ஒன்று டாக் டூ என்ன ஆச்சு சொன்னேன். என்ன பாலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னன்னு அவங்க ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு கேப்டன், ஆர்மி கேப்டன். எனக்கு எங்க பேங்க்ல யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அது மைக்ல வரும். எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம் அப்படின்னு வந்தது எனக்கு. வாட் அப்படின்னு கேப்டன் சோ அண்ட் சோ ஹஸ் கமிட்டட் சூசைட். அந்த பொண்ணோட லாட்ஜ்ல தங்கும் பொழுது உறவு அதிகமாகி யாரு என் மீட்டிங் அட்டன் பண்ணவரு, என் செய்தியை கேட்டவர், கடினமான செய்திகளை கேட்கும் பொழுது கார டமான்னு அடிச்சு போவாரு, என் மூஞ்சில அடிச்ச மாதிரி. என் கூட்டத்துக்கு வந்த எல்லா யங்ஸ்டர்ஸையும் அவங்க சும்மா வந்து கடினமா சொல்றாங்க, ஆண்டவர் அன்பானவர், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் கூட்டத்தை விட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு நாள் அதே துப்பட்டாவில அவர் சூசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணு விட முடியாம அது என்ன கன்றாவியோ. ஒன்னு யோவான் 5:19 ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த வசனம். ஒன்று யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும் பொல்லாங்கணக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கணக்குள் கிடைக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நீ பூனை மாதிரி இருக்காது. பூனை கண்ண முடிச்சுனா அது ஒரே சந்தோஷம். என்னன்னா யாருமே பக்கத்துல எல்லாம் நினைச்சுக்கோ, அது ஒரு ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டா யாருமே இல்லை, அப்படியே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். The devil is at the back of you. நிறைய பேர் சாட்சிக்கு சொல்ல, என் கண்ணு முன்னால செத்து போனவங்க அநேக. இன்னொரு ஊழியக்காரர் ஒரு சகோதரியோடு பகிரங்கமாக பழகி கொண்டிருந்தார். அந்த சபை அவர் ஊழியர், ஒரு பாஸ்டர், என்னால சொல்ல கூட வரல எனக்கு வாயில, பாஸ்டர். அப்பொழுது என் மீட்டிங்க்கு வர சில சகோதரிகள் அந்த சபைக்கு போய் கொண்டார். அப்ப நான் சொன்னேன், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருக்கிறது. அந்த மனைவியை விட்டுட்டு இந்த சகோதரி அழகா இருப்பான். அந்த சகோதரி ஜெசபேலாவி, இவங்களோட பழகி கொண்டிருக்காங்களே, ஜாக்கிரதை என்று சொன்னேன். ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கிட்டத்தட்ட இது நடந்து நான் எச்சரிக்கை பண்ண 1 month ஹி டைட் ஆஃப் ஹார்ட் அட்டாக். பெரிய எல்லாருக்கும் ஒரு உபவாச கூட்டங்களுக்கு போறவங்க எல்லாம், பெரிய பெரிய உபவாச கூட்டங்களுக்கு போனவங்க அவருடைய செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. பேர் சொல்ல நான் விரும்பல. அப்பொழுது அந்த கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க அவங்க கூடிய செய்வாங்க, அவங்கள எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஷி கால்ட், அவங்க கூப்பிட்டுட்டு, பாலா ஐ ஹவ் அரேஞ்ச் ஃபார் அ பிரேயர் மீட்டிங், யூ கம். வாட், நீ அரேஞ்ச் பண்ணியிருக்கியா? அந்த பிரேயர் மீட்டிங்க நாங்க வரணுமா? அசுத்தம் அப்படின்னு என்ன சொல்றேன். ஆமா, அவங்க வைஃப் தெரியல பாலா, அதனாலதானே என்னோட பழகினாரு. வைஃப் சரியில்லைன்னா இன்னொரு பெண்ணை வைத்துக் கொள்ளணும்னு பைபிள்ல போட்டிருக்கா. அப்ப அவங்க ஒரு வார்த்தை என்ன கேட்டாங்க, இந்த குறிப்பிட்ட வச்சு நான் சொல்றேன். சொன்னாங்க, அந்த ஊழியக்கார் உயிரோடு இருக்கும் போது பாலா நீ வந்து ஏன் அவரை கண்டிக்கல? நீங்க இப்ப சொல்றீங்களே, ஆனா ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துருவாருன்னு 40 அக்னி முகாமிலே செய்தி பத்திரிகையில வந்த அந்த குடிய ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் போட்டிருக்கிற துப்பட்டா அந்த மாதிரி கலரா. ஆனா நான் போய் சொல்றதுக்குள்ள மாம்ச இச்சை நாளிலே கண்ணு அப்படி இப்படின்னு போகும்பொழுது ஆண்டவரே, யோகு சொன்னது போல, என் கண்களுக்கு நான் கடிவாளம் போடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் ஜெபம் பண்ணுவோம்.
அல்ல சொல்லு என் கண்களுக்கு கடிவாணம் போடுகிறேன் ஆண்டவரே கெட்ட சினிமாக்கள் கெட்ட காரியங்கள் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் என்று சொல்லி கெட்ட கெட்ட காரியங்களில் என்னுடைய மனது போகாமல் யாராவது வேண்டாதவங்க ஹலோ என்று சொல்லி நான் மொபைலில் பேசுகிறேன் கூட ஆண்டவரே கீழே வைன்னு சொல்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே ஆமே. இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள் டைம்காக அழகாக கரெக்டாக இந்த மூணு பாயிண்ட்டை முடிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய பேச்செல்லாம் கட் பண்ணுறேன், வசனத்தை நான் கட் பண்ணவே இல்லை. அவர்களின் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்கள் திட சாட்சியை கணித்து கொண்டாலும் இந்த மாதிரி முகாமை ஆண்டவரே ஏற்படுத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கார். கையை தட்டுவோமா? உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தே நீ ஒப்பு கொடுத்தீரான் நெகேமியா அழுவுற. இன்னைக்கு நீ பண்ண தப்புனாலதான் நீ கஷ்டப்படுற, சாட்சியை நாம் கேட்டோம், அவருடைய தப்பெல்லாம் பகிர்ந்துட்டாரு. அதுதாங்க நல்ல செய்தி. கரங்களை தட்டுவோமா? தப்பு பண்ண திருந்தன, தப்பு பண்ண திருந்தன. அல்லேலூயா, ஆமென். உடம்பு சரியில்லைனா உடனே இப்படி செயின் வைக்கிறது, இதை வச்சு அதை வச்சு இதை வச்சு அதை வச்சா உன்னை பண்ணணும்ன்றாரு. அப்படி நீ இந்த பாதையில் பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீ முகம் கூப்பிட அவர் அவரை நம்பி இரு. கர்த்தர் உன்னை அந்த இடத்துல சந்திப்பார். பட்டி நீ கிடந்தாலும் கொழுப்பு குறையும், ஆனா உன்னை விட்டு அவர் விலக மாட்டார். கையை தட்டுவோமா? கையை தட்டுவாங்க. தைரியம் வந்தா நீ சாப்பிடுற காப்பி கூட உனக்கு குறையக்கூடாது, திமிரு. காலையில குடிக்கிற டீ கூட குறையக்கூடாது. எனக்கு எல்லாம் ஆண்டவர் தர, எல்லாம் தர. தராம நிறுத்தினா நீ நிப்பியா? அதான் கேள்வி. எனக்கு ஓடி போயிடு, ஓடிப்போ, நிக்காத. நமக்கு ரொம்ப இஷ்டம் நீ எப்படி இருந்தாலும் வசனம், சில வசனம் பிடிச்சிக்கிறது. எப்படி இருந்தாலும் நான் தொடுவேன், எப்படி இருந்தாலும் தொடுவேன், அந்த வசனத்தையும் பிடிச்சிக்கிறது. ஏன் மத்தேயு 5:48 வசனத்துல சொல்றாரு ஆண்டு, பிதா இருப்பதை போல நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும். கையை தட்டுவோமா? பாட்டு கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டுவோமா? தட்டுவோம்.
promotion list ஏ டைப் பண்ணேன் because I was the secretary and the entire division Asia division உடைய promotion list எனக்கு வரும் எல்லாரோட அப்ரைசல் போடுவேன் 5 வருஷம் ஒரே salary ஒவ்வொரு தடவை அப்ரைசல் போட்டுட்டு கதறி கோபத்தோட மேல போவேன் படிக்கட்டல போய் மேல போவேன் கதறி அழுவேன் என்ன நான் லைக் இல்லையா சொல்லுங்க நான் லைக் இல்லையா வேலை செய்ய லைக் இல்ல ஊழியத்துக்கு லைக் இல்ல எதுக்கு லைக் இல்லையா சொந்து போகாம என்னை காத்துக்கொள்ளுங்க தளந்திடாமல் என்னை தாங்கிக் கொள்ளுங்க என் பலவீனத்தில் என் பலன் நீங்க தான் துன்பத்தில் என் துணை நீங்க தான் என் ஆறுதல் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஊழியங்களை கம்பேர் பண்ணாதீங்க வனக்காண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க ஒரு காரியத்துக்காக நான் அழுது கொண்டிருக்கும் போது பாலா ரோட்ல போற பிள்ளைங்களோட மூக்கெல்லாம் தொடச்சி அதுங்களுக்கு சோறாக்கி போடுறிய உன் அப்பா விட்டுருவாரு இன்னைக்கு நான் ரோட்ல போற பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்ற இந்த இந்த தொழில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறாரு அல்லேலூயா பெரிய பெரிய காரியங்கள் செய்ய எனக்கு ஆசை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வழியில் செல்வதே தேவனுடைய சித்தம் ஹல்லேலூயா உங்களோடு இடைப்படுகிறார் நீங்கள் அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்க கையை தட்டுவோமா ஒரு ராஜாவை குறித்து சொல்லி நான் முடிக்க போறேன் தந்திரமா பிளான் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா ஏ இந்த மாதிரி ஊழியம் பண்ணு அந்த மாதிரி ஊழியம் பண்ணு கடன்ல வாங்கிட்டு போய் ஊழியம் பண்ணுவேன் நாங்க இந்த அபைட் ஸ்கூல்ல நாங்க திறக்கும் போதும் சரி அபைட் ஸ்கூல்ல ஒரு டேபிள் சேர் வாங்கி போட்டிருக்கோம் அபைட் ஸ்கூல்ல என்னென்ன இருக்கோ அபைட் இப்ப வந்து அந்த பிள்ளைங்களுக்குரியதான டேபிள் சேர் எல்லாம் வாங்குறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை பாய் எங்க வீட்டுல இருக்கிற பாய் ஊழியத்துல பயன்படுத்தப்பட்ட பாயே வாங்கி 15 ரூபாய்க்கு ஸ்லேட் வாங்கி ஸ்கூல் ஆரம்பித்துட்டோம் வாங்கி கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கையை தட்டுவோமா அதான் காணிக்கை அல்லேலூயா தட் இஸ் காட்ஸ் பிளெஸிங் நீ போய் கடன் வாங்கி ஊழியம் கடன் வாங்கி ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சு அதுல ஊழியம் செஞ்சுனா கேவலம் என்ன இருக்கோ அதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பேன் நான் எவ்வளோ மீன் வாங்குறோம் எவ்வளோ கறி வாங்குறோம் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம குடும்பம் எவ்வளோ 1/2 கிலோ கறி போதும் 1 கிலோ போதும் இந்த 2 வேளைக்கு வச்சுக்கோ வச்சா ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கோ எங்க வீட்டில் எனக்கு பேரே பிசினார் பிசினாரி பாலா சொல்லி கூப்பிட்றாதீங்க கேளுங்க பிசினாரி பாலா அம்மா பயங்கரம் அம்மா பயங்கரம் என்கிட்ட யாரும் வந்து எதுவும் கேட்காது அதுங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க 2 பேர் இருக்காங்க அப்பாட்ட எது கேட்கணும் அம்மாட்ட எது கேட்கணும் நல்லா டெக்னிக்கா அதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்பாவை ஏமாத்தலாம் அம்மாவை ஏத்த ஏன்னா அம்மா பிசினாரி அல்ல லூயா பிசினாரியா இருந்ததாலதான் கடன் இல்லாம ஓடுது வண்டி கரங்க தட்டுவோமா ஓகே
ஜோசபாத்தை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். மைட்டி கிங், he is such a, he is called one of the revival kings. I'm taking certain scriptures so that you know, you, I want to take your tea and just find out, just one sin in your life can multiply. நீ செய்யற ஒரு பாவம் அதுக்கு விளைவு இருக்குது. ஏன்னா சப்போஸ் பாருங்க, அகஸ்டின் அவர்கள் ஒரு பப்பாட்டியை வைத்திருந்தனால பப்பாட்டியை அனுப்பிச்சிட்டாரு. பையனை வச்சுக்கிட்டாரு. என் பையன் யோசிச்சு பாருங்க, பையன் வளர்ந்த பிறகு ஏ உங்க அம்மா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? ஒரு பாப கரை, சில நேரத்துல தொடைக்க முடியாத கரை உன் வாழ்க்கையில வந்துடும். பி கேர்ஃபுல், கையை தட்டுவோமா? யோசபாத் தமிழ்ல எப்படி சொல்லணும் அது? யோசபாத், சாரி, இன் இங்கிலீஷ் இட்ஸ் ஜஹோஷபாத். யோசபாத் ராஜா அவருடைய பாருங்க எழுப்புதல் ரெண்டு நாளகமும் 17வது அதிகாரம். ஏன்னா அவரை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ரெண்டு நாளகம் சீக்கிரத்தில் நான் முடிச்சு விடுவேன். ரெண்டு நாளகம் 17வது அதிகாரம் 6 வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஏன்னா சில நேரத்துல என்கிட்ட வந்து சம்டைம்ஸ் நான் பேசும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கரேஜிங்கா இருக்கும். என்னது இது, உற்சாகமா இல்லாம எச்சரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா உற்சாகமாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் விழுந்திருக்கிறாங்க. ஜாக்கிரதை, கையை தட்டுவாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த இந்த பகுதி உங்களை நிச்சயமா, செய்தி கேட்கும் ஒவ்வொருத்தரோடும், வீடியோ பார்க்கும் ஒவ்வொருத்தரோடும், I'm speaking with you. Be careful. யார்கிட்ட ஆலோசனை கேக்குறீங்க? 9வது வசனம். இவர்கள் யூதாவினை உபதேசித்து, சரி, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு, சரி, யூதாவின் பட்டணங்களை திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போ அப்படிய பண்ணாரு, ஃபண்டாஸ்டிக்கா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு பாஸ்டர் ஏமாந்து போயிடாதீங்க. உங்க யூத் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்க யூத் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஜாகிரதை யூத், ஜாகிரதை. ஏதோ ஊழியம் பண்றேன்னா பாஸ்டர், நீ பாஸ்டர்ன்ட்டு நினைச்சிடாத. நீயும் கேட்டாரு, நிறைய ஊழியெல்லாம் பண்ணாரு. 10வது வசனம், 10. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசேபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். எதுக்கு யுத்தம் பண்ணாம இருந்தாங்க? யோசேபாத்தோட வாழ்க்கையில எதுக்கு சமாதானம்? ஒரு சில வசனங்கள் மாத்திரம் கொடுக்கறேன், அதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா உன் வாழ்க்கை இன்னைக்கு சமாதானமா இருக்கு, கடன் தொல்லை இல்லாம, பிரச்சனை இல்லாம நல்லா தூங்குறேன்னா கர்த்தரோடு இருக்கிறபடி நான் கையை தட்டுவோமா? கமோன். ஓகே, 12வது வசனம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி, வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் பிரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். இதை கொஞ்சம் பாத்துக்கங்க. சில நேரத்துல சில நேரத்துல நம்மளுக்கு வந்து இந்த இதுல பாருங்க, ஆழமா பாக்கணும். கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ் யோசபாத்ல நிறைய இருக்கு. சில நேரத்துல கொஞ்சம் நம்மளுக்கு உலக பிரகாரமான சில டேலண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவே நம்மளுக்கு வந்து என்ன பெருமையின் ஆவி வந்துடுது. ஒரு நல்ல ஒரு நிறைய லாங்குவேஜ் பேச முடியும். ஹிந்தி, இங்கிலீஷ்ல நல்லா நீ பேசுவேன், இல்லாட்டி வந்து உனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு பெருமை வந்துடும். உன்னை விட நான் கொஞ்சம் அதிகம் தான். அல்லேலூயா. பார்க்கும்போது அந்த பகுதியிலே தப்பு பண்ணும்படியாக அந்த பாரியத்தை பார்த்து நீ எந்த பகுதியில வீக்கா இருக்கிறேன்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். கையை தட்டுவோமா? கை தட்டுவோம். பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு பெருமையில விழுந்துருவானா? நான், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த இது தெரியும், எனக்கு டைப்பிங் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், கொஞ்சம் வித்தியாசம், நானு வெறும் பைபிள் தெரிஞ்ச இதெல்லாம் தெரியும். பிசாசு நோட் பண்ணி வச்சுக்குவான் டைரியில, இது இருக்குது. இதுக்கு மொத மொத விழுந்து போறது எது தெரியுமா? பெருமையின் ஆவி. அதுதான் பெருமையின் ஆவி. பெருமை ஆண்டவர் வந்து கிருபையா கொடுத்தத நம்ம பெருமையா நினைச்சுக்கிட்டு பெருமையா போறோம். கையை தட்டுவோமா? தான் போய் சீரழிஞ்சு போறோம். ரெண்டு நாடகமும் 18 ஒண்ணுப்பா. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனவு உண்டாயிருந்தது.
அவன் ஆகாபோடு சம்பந்த கலந்து போதுங்க என்ன இது சந்தோ சமாதானம் சந்தோஷம் வீடு வாசல்லாம் வந்த போது என்ன ஆகுது உலகத்தோடு கலந்து போகிற மாதிரி யார் இவர் யோசே பார்த்து யூதாவிலே விக்கிரகங்களை எடுத்தவர் யூதாவிலே போய் எல்லாருக்கும் பைபிள் சொன்னவர் அவங்களுடைய ஆட்களே அஞ்சு ஊழிய செஞ்சவர் எல்லாம் பண்ணவர் ஆகாப் என்ற இஸ்ரவேல் பயங்கர விக்கிரக ஆராதனை செய்யும் நாற்றம் பிடித்த இஸ்ரவேல் ராஜாவோடு ஃப்ரெண்ட் ஆகிறார் யோசேபா இன்னைக்கு இந்த முகாமணி வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு நான் அந்த பையனை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிட்டு நான் அவனை மாத்திடுறேன் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன் ஆண்டவர் எப்படியாவது இதை செய்திருவாரு வஞ்சிக்கப்படுறேன் பி கேர்ஃபுல் நீ வஞ்சிக்கப்படுறேன் அப்பொழுது ஆகா பாருங்க ஆகா வீட்டுக்கு டீ சாப்பிட யோசே பார்த்து போவாரு அப்படி போகும்பொழுது என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு யோசபாத்தோட பையன் பாஸ்டர் சுரேஷ் சொன்னார்ல அப்பா நானும் வரேன் அப்போ நானும் வரேன் அப்ப யோசபாத்துடைய பிள்ளை சொல்லிருக்கோம் அப்ப நானும் வரேன் ஆகாம் அங்கிள் வீட்டுக்கு நீ விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு நீ சம்பந்தம் பண்ணி பாருங்க Who your friends are very important. உன் நண்பன் யார் என்பது நீ யாரோடு ரொம்ப பேசுற எந்த ஃபேமிலி கிட்ட நீ வந்து கவுன்சிலிங் கேட்கற இது ரொம்ப முக்கியம் கை தட்டுவோமா கை தட்டுவோம் ரொம்ப முக்கியம் அல்லேலூயா Because நீ பேசும்போது பாருங்க அந்த ஆவி உன்னை தாக்கும் அவன் சொல்ல ஆலோசனைகள் சொல்லுவான் அதை உன்னை தாக்கும் பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது ஆகாப் சொல்றாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா யோசேபா சீரியா ராஜா எனக்கு எதிர்த்து வரலாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா என்று சொல்லும்பொழுது யோசேபாத் ராஜா நல்ல ராஜா இல்ல கெட்ட நண்பன் இருந்தானோ அவர் சொல்றாரு ஏன் உன் ஊர்ல தீர்க்கதரிசி இல்லையா அந்த தீர்க்க தரிசிங்கெல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்களா கூப்பிடு என்று சொல்லும்பொழுது ஆகாப் சொல்கிறான் என்கிட்ட தீர்க்க தரிசி இருக்கிறாங்க சில தீர்க்க தரிசி இருக்கிறாங்க ஆனா எனக்கு என்ன பண்ணணுமோ சரியா சொல்ல மாட்டாங்க கையை தட்டுமா நம்ம உள்ளத்துல ஏற்கனவே தீர்மானிச்சிருவோம் ஐயோ நான் அவரை தான் கல்யாணம் பண்ணும் ஜோம் பண்ணுங்கக்கா ஜோம் பண்ணுங்கக்கா நல்லா பார்த்து ஜோம் பண்ணுங்கக்கா நல்லா நான் என்னத்தை நல்லா பார்த்து ஜோம் பண்ணு நீ தான் ஏற்கனவே பார்த்துட்டியே நான் நல்லா பார்க்கணும் அக்கா ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க நான் சொல்றேன் பாருங்க என்னுடைய அனுபவத்துல பயங்கரமா குதிச்சது அழுதுது எல்லாம் பண்ணதுதான் பயங்கரமான பாவத்துல போய் இறங்கிச்சு அல்லேலூயா நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா நல்லா பார்த்து சொன்னா நீ கேட்டுருவியா பிகாஸ் யுவர் ஹார்ட் ஹஸ் ஆல்ரெடி டிசைடட் வாட் யூ வாண்ட் டு டு நீ என்ன செய்ய தீர்மானித்தனால கர்த்தர் உன்னோடு பேச மாட்டார் பிகாஸ் காட் நோஸ் யுவர் ஹார்ட் கையை தட்டுவோமா ஹி நோஸ் அது எவ்வளவு மகா கேடுள்ளது சீர்கெட்டது பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அது சொல்லும் போது அப்படியே எனக்கு நடுங்கும் இப்ப உட்கார்ந்துட்டுலாம் இருக்கலாம் நீங்க என்னை பத்தி என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது சில கட்டுகள் கூட உங்களுக்கு இருக்கும் ஒருத்தரை பார்த்தா சில நேரத்தில் உங்களுக்கு வந்து எரிச்சலாக வரும் உங்கள் வாழ்க்கை மாறட்டும் நமக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரக்கூடாது சில நேரத்தில் சபையில் எல்லா விரலும் ஒன்றும் இல்லை ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்க அவங்க இந்த வாசலில் வந்தால் இவங்க இந்த வாசலில் போயிடுவாங்க ஸ்தோத்திரம் பாஸ் என்னம்மா இந்த பக்கம் பாருங்க ஒன்றும் இல்லை பாஸ் தண்ணி குடிக்க பாருங்க என்னன்னா அந்த சகோதரி இந்த பக்கம் வராங்க பிஎஸ் லார்ட் பாஸ்டர் செய்தி ரொம்ப நல்லா இருந்தது ஓடிப்போம் செய்தி நல்லா இருந்தது ஆவி சரியில்லையே ஏன்னா இந்த பக்கம் வரவங்களுக்கு உனக்கு பிடிக்காது இப்படி போய் பிரேஸ் லார்ட் பாஸ்டர் பிரேஸ் அப்புறம் அந்த சிஸ்டர் இப்படி வந்தா இப்படி போய் நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் அந்த எதிராளி பிசாசு தான் கையை தட்டுவோமா என்னுடைய சிஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க சிஸ்டர் அந்த அந்த யூனோ ஐ டோன் எனக்கு எனக்கு பிடிக்காது அந்த ஐ டோன்ட் லைக் இட் வாட் ஹவு கேன் யூ நாட் லைக் சம்படி யாரையுமே பிடிக்கலன்னு நம்ம சொல்லவே கூடாது ஆண்டவரே நான் அவர் எனக்கு பார்த்த ஆவியில் எனக்கு பிடிக்கல ஆனால் அதை பிடிக்கும்படியா எனக்கு கிருபை செய்யுங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவர் அவரை பார்த்தா எனக்கு எரிச்சல் வருது
நீங்க யார்கிட்ட தெரியுமா பிராங்கா பேசலாம், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியாது, மனைவி கிட்ட பேச முடியாது, ஃப்ரெண்ட் கிட்ட பேச முடியாது, ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் பிராங்கா உங்களால பேச முடியும். நான் செய்வேன், நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நான் பிராங்கா பேசுவேன். சொல்லிடுங்க, அப்படியே பார்த்தா எரிச்சலா வருது, ஆண்டவர் பொண்டாட்டியா பார்த்தா கூட எரிச்சலா வருது. அதை மூஞ்சி அதிகம் பாருங்க, காலையில தூங்கிட்டு அப்படியே என்ன வழிய வந்து நிக்குது. ஆனா அதை விருப்ப கருத்து கிருப தாங்கப்பா. பைபிளை படிக்க மாட்டேன்னு முட்டாளா இருக்குது. பதிமூணு வருஷமா ஒரு பைத்தியக்காரி கூட ஒருத்தர் வாழ்றாருன்னா ஆண்டவரே என்னாலையும் முடியும். கைய தட்டுவோமா. மிக்கா என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நான் போலாமா அந்த யுத்தத்துக்குன்னு சொல்லும் போது அவர் சொல்லிக்கிறார் போகக்கூடாதுன்னு. அவர் கிடைச்சது என்னங்க, அந்த தீர்க்கதரிசி கிடைச்சது என்ன, ஒரே அடி பின்னிட்டோம். நீ சத்தியத்தை சொல்றதுனால யாராவது அடிச்சா கூட பரவாயில்லைங்க, சத்தியத்தை தப்பாம சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, உனக்கு சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்து ஆனேனோ. சிலருக்கு எனக்கு கட்டா பிடிக்காது, குடும்பத்தாரில் கூட ஃப்ரெண்ட்ஸில் கூட, ஏன்னா உன் தப்பெல்லாம் நான் பிட்டு பிட்டு வைக்கிறேன்ல, அதனால உனக்கு பிடிக்கல. ஆனா ஒருத்தருக்கு என்ன பிடிக்குதுங்க, நசரேனாக இயேசு கிறிஸ்துக்குங்க. ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரங்க, ஹல்லேலூயா. நான் பேசிட்டே தான் இருப்பேன், ஹல்லேலூயா. ஏன்னா என்னைக்கு நீ மனம் திரும்புறியோ அன்னைக்கு சொல்வேன், பாலாக்கா நீங்க பேசுனீங்களே, ஒரு ஃபோன் கால் ஒரு நாள் வந்து திடீர்னு நான் ஸ்கூல்ல இருக்கேன், அபாய் ஸ்கூல்ல. கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சகோதரி ஒரு ஊர்ல நான் வந்து கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினப்ப ஒருத்தனோட ஓடி போயிட்டா, பாவி நீயா ஓடி போனன்னு சொல்லிட்டு மறந்தே போயாச்சு. ஃபோன் பண்ண, அக்கா நான் தான்க்கா, அன்னைக்கு நீங்க கொடுத்த செய்தியெல்லாம் நான் அசட்ட பண்ண, வீட்டுல தண்ணி போட வந்தவனோட ஓடி போயிட்டா. அல்லேலூயா, மனம் திரும்பிட்டேங்க்கா. நீங்க என்ன, எனக்கு தெரியும் என்ன நினைச்சு நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றதுக்கு தான் உங்க போனை ஊர் ஊரா தேடி இன்னைக்கு நான் போன் பண்றேன்க்கா. அல்லேலூயா, அந்த போன் கால் தான் நான் காத்துட்டு இருக்கேன். பத்து வருஷம் ஆனா கூட வரும், நீ என்னைக்கு மாய்மானமா நீ இருக்கிற பத்தியா, அப்போ இங்க நிறைய பதர் இருக்குது, நிறைய கோதுமை இருக்குது. உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கோதுமை நினைக்காதீங்க, பதர் நிறைய இருக்குது. ஆனா ஒரு நாள் அந்த பதர் உணரும், அந்த கேம்ப்ல ஆண்டவர் என்னோடு பேசினாரு, ஆனால் நான் முட்டாள்தனமா நடந்தேனே. இன்னைக்கு கடுமையான பாதை ஆனாலும் வில்லியம் கேரிய போல, ஆபிரஹாமை போல, அந்த மாதிரி அந்த உதாரணங்கள் போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க, கையை தட்டுவோமா. யோசேபாத்துடைய தப்பு என்ன ஆச்சு நான் சொல்றேன், ரெண்டு நாடகமும் 21:3. அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் தேச புத்திரனபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். என்ன பண்ணாவன் சொல்லுங்க. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யம் பார்த்துட்டு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் பிரபுக்கள் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யாரு, யாரு இது? யோசேப்பனுடைய பையன் கொலைகாரனா மாறிட்டான். ஏன், அவன் அப்பா ஒரு தப்பான ஃப்ரெண்ட் வச்சிருந்தனால. நீ யார் வீட்டுக்கு போற, உன் பிள்ளைங்களை யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போற, அங்க ஆண்டவருடைய வாசனை இல்லைன்னா அங்க தவறான ஆலோசனை வரும். கையை தட்டுவோமா, கட்டுவோம். ஏய், இத செய், கடன் வாங்கி கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்து, கடன் வாங்கி என்ன பண்ணு, பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணு, வந்துடும் அப்புறம் கடன் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆலோசனை தான் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் சொல்வார்கள். ஆனா தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, நீ கஷ்டமான பாதையினாலும், நீ கஷ்டம் அது எல்லா நஷ்டம் எல்லா பாதையிலும் போ, கர்த்தர் உனக்கு வழி திறக்கிற வரைக்கும் நீ காத்து. கைய தட்டுவோமா, கஷ்டம்தான் அது. நான் அப்படிதான் சொல்லுவேன், கஷ்டம். அப்ப நான் என்ன பண்றது, பூவாக்கு அழைச்ச தேவர் உண்மை உள்ளவர். என்ன விட்டுட்டாரா, என்ன விட்டுட்டாரா, சோறு தண்ணி இல்லாம நான் செத்தா போல. ஸ்டேட் பேங்க்ல போய் நான் நின்றதே இல்லைங்க,
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முன்னால நான் நின்றதே இல்லை. என் பிள்ளைக்கு ஸ்டடி லோன் கொடுங்க நான் நின்றதே இல்லை. இவங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணுங்க எனக்கு இதை கொடுங்க அவன் நின்றதே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் நின்றுருக்கிறேன், தேவ சமூகத்திலே மாத்திரம் தான் நின்றுருக்கேன். நான் பேங்க்குக்கு போனேன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் தான் போவேன், என்னன்னா நெட் கேஷ் எடுக்கிறதுக்காக போவேன். அந்த கேஷ் என்னுடைய கேஷ், கையை தட்டுவோமா? கிரெடிட் என்ன, டெபிட் கார்டு தான் வச்சிருக்கிறோம். நான் வண்ணணும் கேளுங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே மாட்டோம். என் தேவன் கிரெடிட் கார்டு இல்லை, என் தேவன் வைத்து உனக்கு கொடுக்குற டெபிட் கார்டு. கையை தட்டுவோமா? கையை தட்டுவோம். நாலாவது ரெண்டு நாடகமும் 21:4 வந்து தன்னை படப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் கொன்று போட்டான். அடுத்தது யோராம் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 32 வயதுடைய ரோட்டியை தான் உருவாக்குறாரு. யோசேப் 8 வருஷம் இருந்து அரசாங்கம், 8 வருஷம் கேவலமான ஒரு அரசாட்சி. யாருடைய மகன்? யோசேப். அதனாலதான் சில வசனங்க, ஜாக்கிரதை டாடி அப்பாவா இருக்கிற ஒவ்வொருத்தரோடு நான் பேசுறேன். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, நம்மளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். என்னுடையது. Let God decide what he wants to do with each one of us. Hallelujah. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எப்படியாவது நம்ம பிள்ளைகளை பயன்படுத்துவார், எந்த வகையிலாவது அந்த காரியத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். Hallelujah. எந்த வகையிலாது, எந்த வகையிலாது, நான் வேலையை விட்டுட்டு தான் நீ ஊழியம் பண்ணணும் இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே நீ ஊழியம் பண்ணலாமே. கையை தட்டுவோமா? என்ன ஊழியத்துக்கு அழைச்சிக்கிறாரு, ஏன்னா ஊழியம்னா இப்ப மகிழ்ச்சி மேன்மை. என்னோட இது ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்காது, நாக்கு அப்படி பயங்கர டேஸ்ட். என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நான் வேலையெல்லாம் விட்டு வந்துடணும், ஏன்னா ஜாலி வேலையெல்லாம் விட்டு வந்துட்டா சண்டே மாத்திரம் தான் மெசேஜ் கொடுக்கணும். ஜாலி ஜாலி மத்த நேரம்லாம் ஃப்ரீ. போய் மல்டிநேஷனல் பேங்க்ல எல்லாம் போய் வேலை செஞ்சு பாருங்க, புழிஞ்சிடுவான். ஆனா ஆண்டவன் மட்டும் உனக்கு புழிய மாட்டேன்றாரு. நீ ஜெபம் பண்ண மாட்டா, பண்ண மாட்டா, ஊழியக்காரனா இருப்பா, ஆசீர்வாதம் மட்டும் உனக்கு வேணும். கையை தட்டுவோமா? தட்டுவோம், கத்த தட்டட்டும், பிழிஞ்சிடுவான். அவன் உனக்கு 50,000 ரூபாய் கொடுப்பான், பிழிஞ்சிடுவான். நீ அப்படி பிழிஞ்சு நீ ஊழியம் செய்ய. ஒரு நாள் ரத்னம் பால் ஐயா அவர்கள், ரெவரன் ரத்னம் பால் ஐயா ஒரு நாள் ஒரு செய்தியில சொன்னாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்ப தொப்பையா நனைஞ்சு மேல இருந்து கீழே வரைக்கும் வேர்வை ஊத்தாம நான் புல்பிட்ல இருந்து கீழே வந்தேன்னா என்னையே நான் கடிச்சு கொடுவேன். ஏ ரத்னம் பால் என்ன ஊழியம் பண்ணிருக்கேன், ஏ ரத்னம் பால் என்ன ஊழியம் பண்ணிருக்கேன். நான் இங்க இருந்து இறங்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன், ஏ பாலா சார் சார் என்ன சட்ட கூட கலையாம என்ன ஊழியம், சட்ட கலையணும், முட்டி கலையணும், இறங்கி போகும்போது சொட்ட சொட்ட போற எனக்கு ஸ்தோத்திரம், கத்த முடியலையா ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரம் கத்தி என் குரல் அப்படியே பிடித்து அப்படி கடைசி நாள் ஊழிய செய்யும் பொழுது அது எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் பிரானந்தம் பொங்கி 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 கூடார மறைவு சுகம் உண்டு, உங்க கூடார மறைவு நிம்மதி உண்டு, கூடார மறைவு சுகம் உண்டு, உங்க கூடார மறைவு நிம்மதி உண்டு. ஆயிரம் நாட்களை பார்த்திலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் நிலான, ஆயிரம் நாட்களை பார்த்திலும் உங்க சமூகத்தில் ஒரு நாள் நிலான.
joy. Because I am filled with joy. Dasha, pangi, pangi. Pangi, pangi. Pangi, pangi. பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், பட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்.
நீங்க போய் வீட்டுல போய் யோசிப்பாத்த பத்தி படிங்க. காரணம் என்னன்னா கடைசியில திருப்பி போய்